ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. லால் சலாம் படத்தோடைய இரண்டாவது லுக், அதாவது ரஜினி சாரோடைய இரண்டாவது லுக் பார்த்தினாக்கா வெகு விரைவிலே வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தினாக்கா செய்யாறு பாலு அவர்கள் நேற்றுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன விஷயம்னாக்கா இப்போ அந்த எல்லாருமே எதிர்பார்த்துருந்து சண்டே ராத்திரி வந்து எல்லாருமே கண்மூழிச்சு எதிர்பார்த்துருந்தா அந்த லால் சலாம் படத்தோட ரஜினி சாரோட லுக் ஒரு சில தரப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த லுக் வந்து பிடிக்கல. அது வந்து பார்த்தீங்கன்னா எதோ எடிட் செய்யப்பட்டிருக்கு, அது வந்து ஒரு நேச்சுரலாகவே இல்லையே, ஏதோ ஒரு சாதா ஃபோட்டோஷாப் பண்ணி ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா நிறுவனத்தில் எல்லாருமே சாடி பேசியிருந்தாங்க. இது லைக்கா நிறுவனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து போயிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செய்யாறு பாலவர்கள் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, தலைவர் 176வது படத்துக்கு, அதாவது லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு, இங்கே அரை நாள் ரஜினி சார் கால் ஷீட் கொடுத்து ஃபோட்டோ ஷூட்டை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது, இவங்க ஷூட்டிங் போக போகிற படம் அதாவது லால் சலாம் படத்துக்கு ஏன் இது வரைக்கும் ரஜினி சாருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெகு விரைவில் அது வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.